இயக்குனர் பாலா பெரும்பாலும் அன்பில்லாதவன், முரடன் என்ற வகையிலேயே அவரை பற்றிய தகவல்கள் செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. இயக்குனர் பாலா பல வருடங்கள் முன் பிரபல வார இதழ் ஒன்றில் எழுதிய சுயசரிதை ஒன்றில் தான் வளர்த்த ஆடு மாடு பற்றியும் அது தன்னை விட்டு பிரிந்த துக்கத்தையும் எழுதியிருப்பார். படித்தாலே மனம் கலங்கிவிடும். தான் பணக்காரனாக வேண்டும் என முதன் முதலில் சின்ன வயதில் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை வாங்கி வளர்த்து அதை விற்க வேண்டும் என ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை வாங்கி வளர்த்துள்ளார் பாலா. அந்த நேரத்தில் அவர்கள் ஊர்ல ஜானி படம் ஓடியதால் அந்த பெயரையே ஆட்டுக்குட்டிக்கு வைத்து விட்டாராம். அதனுடனே மிகவும் அன்பாகவும் இருந்துள்ளார். பள்ளி விட்டு வந்தவுடன் ஆட்டுக்குட்டியுடன் தான் அவரது நேரம் முழுவதும் இருக்குமாம். அவர்கள் வீட்டில் வளர்த்த பசுமாடான லட்சுமி மீதும் பாலாவுக்கு அளவு கடந்த பிரியமாம். காலையில் பால் கறப்பதற்கு முன்பு ஜானி ஆட்டுக்குட்டியை அழைத்துச் சென்று லட்சுமியிடம் பால் அருந்த வைப்பாராம். தீபாவளி, பொங்கல் எல்லா நாட்களிலும் ஜானி லட்சுமியுடன் தான் அன்றைய நாள் பாலாவுக்கு கழியுமாம். கம்மாக்கரைக்கு அழைத்துச் சென்று ஜானி லட்சுமியை மேய விடுவது பாலாவுக்கு பிடித்தமான விஷயமாம். தனக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் எது நடந்தாலும் அதை ஜானியிடம்தான் பகிர்ந்து கொள்வாராம் பாலா. தனக்கு பிடிக்காத வாத்தியார் இறந்ததை கூட சிறு வயதில் மகிழ்ச்சியாக நினைத்து ஜானியிடம் பகிர்வாராம் பாலா. அதற்கு ஜானியும் தலையை ஆட்டி மகிழ்ச்சி தெரிவிக்குமா. என்றாவது ஒரு நாள் ஆட்டை விட்டுத்தானே ஆக வேண்டும், அதற்காகத்தானே நாம் ஆடு வாங்கியுள்ளோம் என்று நண்பனாக பழகிய அந்த ஜானி என்ற அந்த ஆட்டை விற்க வியாபாரியே வரச் சொல்லியுள்ளார் பாலா. வியாபாரியும் நீண்ட நேரம் பேரம் பேசி கொண்டிருந்துள்ளார். ஆட்டை அழைத்து வியாபாரியிடம் ஒப்படைக்க ஆட்டை தேடிய போது அது நெல் வைக்கும் குடோனில் சென்று பதுங்கி கொண்டதாம். அப்போது அது பார்த்த பார்வை பாலாவை ஏதோ செய்து விட்டதாம். கண்ணீருடன் பாலாவை அந்த ஆடு பார்த்திருக்கிறது. இதை பார்த்து கோபமான பாலாவின் அம்மா பாலாவை திட்டிவிட்டு ஆடு விற்கிறாராம் ஆடு என சொல்லி அந்த ஆட்டை நானே வாங்கிக்கிறேன் என காசு கொடுத்து அந்த ஆட்டை வாங்கி கொண்டாராம். ஏன்னா வீட்டோட வளர்ந்த ஆடு இல்லையா, அதனால தான் பாசத்தில் பாலாவின் அம்மா அந்த ஆட்டை வாங்கியுள்ளார். காசை பார்த்ததும் கண்மண் தெரியாத பாலா ஆட்டை பற்றி அன்று இரவு கவலையே கொள்ளவில்லையாம். காசையே எண்ணிக்கொண்டிருந்தாராம். இவ்வளவு காசு நம்ம சேர்த்துட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருந்துள்ளார். காலையில் பார்த்தால் அந்த ஆடு இறந்து கிடந்ததாம். சுண்ணாம்பு காரையை சாப்பிட்டுருக்கு, அதான் செத்து போச்சு என பாலாவின் அண்ணன் யாரிடமோ சொல்லிக் கொண்டிருந்தாராம். ஆனால் பாலாவுக்கு மட்டுமே அந்த ஆட்டுக்குட்டி இறந்த காரணம் புரிந்திருக்கிறது. ஒரு எளிய உயிரின் அன்பை புரிந்து கொள்ள முடியாத காட்டுமிராண்டியாய் அல்லவா இருந்திருக்கிறேன் என அந்த நூலில் கூறியுள்ளார். பிறகு சிறிது நாட்களுக்கு பிறகு அவர் வளர்த்த லட்சுமி மாட்டையும் யாரோ முகம் தெரியாதவர் வந்து பிடித்துச் சென்றதை வேதனையுடன் கூறியிருக்கிறார் பாலா.